உன்னை பலவீனப்படுத்துகிற சோகம், சோர்வு, வலி, வாதை, வருத்தம், மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய பயம். வேதம் சொல்லுகிறது பயம் எப்படிப்பட்டதாம், சத்தமா சொல்லுங்க, வேதனையானது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் உன்னை வலியோட வாழ வைக்கும். வருங்காலங்களை குறித்து, நிகழ்காலங்களை குறித்து, நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து, காரியங்களை குறித்து உள்ளத்தில் ஏற்படுகிற பயம் இருக்கு பாருங்க, உங்களை செயல்பட விற்காது, உங்களை வளர விற்காது, உங்களை முன்னேற்றம் அடைய விற்காது, உங்களுடைய நம்பிக்கையை நிறுத்து போக செய்யும், வாழ்க்கையை செயல்பட முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்தும். இவருடைய பயத்தை அறிந்த தேவன் இவர்களை செயல்படுத்த வைக்க வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக புட்டப்பட்ட அறைக்குள் கடந்து வந்து சமாதானத்தை அருளிய தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் உயிருள்ளவராய் இருக்கிறதுனால புட்டப்பட்ட உன் ஹார்ட்டுக்குள்ள, ஃபீலிங்ஸ்க்குள்ள, உணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய பெயினை, அந்த பயத்தை எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, பயப்பட்டு இருக்கீங்களா? பயந்து போன அனுபவம் வந்திருக்கா? பெருசெல்லாம் வந்திருக்காது, சோட்டா சோட்டாவாக வந்ததுக்கே ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பீங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, சொல்லியிருக்கேன், அந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது சொல்லியிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஷைன் ஷைனிலாம் ரொம்ப குட்டி, ரொம்ப குழந்தைங்க, ஷைன் அப்போ தான் 1 வயசு இருக்கும் நான் நினைக்கிறேன், சின்ன குழந்தை. அவன் சீக்கிரம் தூங்க மாட்டான், நைட்லாம் ஆல் நைட் ப்ரேயர் பண்ண வைப்பான் அவன். நம்ம தூங்கினதுக்கப்புறம் தான் அவன் தூங்குவான். ராத்திரி தான் அவனுக்கு ரொம்ப அன்பு வந்துடும், எங்களை கொஞ்சம் நிற்பான் அவன். ஆமாம், ராத்திரி ஆனால் தூங்கவே மாட்டான், ஏன்னா பகல் ஃபுல்லாக அவர் தூங்கிடுவார், ராத்திரி தூங்க மாட்டான். ஒரு நாள் மூழியெல்லாம் முடிச்சுட்டு, ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு, வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு, இவன் தூங்க மாட்டேங்கிறான், எங்களுக்கும் தூக்கம் வரல. அப்புறம் மீண்டும் ஜோம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், டைம் அப்படியே 12, 1, 2 கிட்ட அப்படியே போயிடுச்சு பாருங்கள். அப்புறம் தான் அவன் தூங்கினான். நானும் மனைவியும் முழிச்சுட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், பெட்ரூமில் மெத்தையில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஜன்னல் திறந்துருக்கு, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம் பாருங்க, ஒரு உருவம் அந்த ஜன்னலில் அப்படியே இருட்டு அப்படியே எழும்புது, தலை, அப்புறம் நெத்தி, கண், விரித்த இவ்வளோ பெரிய கண், இன்னி கூட அந்த உருவம் மறக்க முடியல பாருங்க, அப்படி அப்படி வருது. யாராவது அப்படின்னு சத்தம் போடணும்னு தோணுது, ஆனா சத்தம் வரல. அது பேயா இல்ல மனுஷனா இல்ல ஆவியா தீர்மானிக்க முடியல. ஷவுட் பண்ணணும்னு சத்தம் இங்க இங்க இருந்து தொண்டை கிட்ட வந்து நிக்குது, ஆனா வாயில வார்த்தை கொளருது. நமக்கு சும்மாவே கொளறோம், கொளருது, வரமாட்டேங்க. நான் கொளறத பார்த்து என் மனைவி என்னங்காச்சு என்னங்க, அப்போதான் புரிஞ்சுது பயம் என்ன வேலைலாம் பண்ணுன்னு. அப்புறமா உள்ளவே ரத்தஞ்சயம் போட்டதுக்கு அப்புறமா லாக்கே ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகிட்டு அப்புறமா தான் சத்தமே வந்துச்சு பாருங்க. பயம் செயலிழக்க செய்யும். தெரியுமா உங்களுக்கு, பயத்தின் உச்சக்கட்டம் செல்லும் பொழுது நரம்புகள் பாதிக்கப்படும், உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். ஏன், சிலரெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பயத்தின் உச்சக்கட்டத்துக்கு சென்று மரணத்தையே தழுவி இருக்கிறார்கள். ஆகவேதான் வேதம் சூளுரைக்கிறது, பயம் வேதனை உள்ளது, வலி நிறைந்தது, அது ஒவ்வொரு நாளும் கொள்ளுகிற ஒரு தீய சக்தி, அது உங்களை செயல்பட வைக்காது, நிம்மதியா இருக்க வைக்காது. எவைகள் உங்கள் வாழ்வில் இருந்தாலும் பயம் என்று ஒன்று, ஒரு உணர்வு நிலையில் அந்த பயம் ஒட்டி கொண்டிருக்குமே ஆனால் அழித்துவிடும், செயல்பட வைக்காது. ஒரு மருத்துவ கல்லூரியிலே மாணவர்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வாலிபர்கள் மருத்துவ கல்லூரி வாலிபர்கள் பேசிக்கிறாங்க, 10 பேர் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்க, ஏ நம்ம 10 பேர்ல யார் தான் தைரியசாலி? ஒருத்த அதுல ரொம்ப, நான் தான் மச்சி, நான் தான் ரொம்ப தைரியசாலி, நான் தான். அப்ப மற்ற 9 பேர் சொல்றாங்க, நீ தைரியசாலினா இன்னைக்கு எங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. என்ன பண்ணோம்,
இந்த சாக்லேட் கவர் ஒன்று கொடுத்தாங்க, இந்த ஒருபா சாக்லேட்டில் அந்த சாக்லேட் கவர் அவங்க கையில் கொடுத்து, இன்றைக்கி நம்ம தங்கியிருக்கக்கூடிய ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்ச்சரின்னு சொல்லுவாங்கள்ல, சாவு கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது என்ன பிணவரை, அரசாங்க மருத்துவமனையிலாம் இருக்கும் பாருங்கள் பிணவரை, எல்லாம் டெட் பாடியை படுக்க வச்சுருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய டெட் பாடியினுடைய வாயில், ஒவ்வொரு வாயில் இந்த சாக்லேட்டை வச்சுட்டு வரணும். எப்போ நைட்டு 12:00 வச்சுட்டு வந்தினா நாங்கள் ஒத்துக்கிறோம் நீ தைரியசாலி. அவன் சொல்கிறான் இது ஒரு பெரிய மேட்டரா, இன்னைக்கு நான் வச்சு காட்டி நான் ஒரு தைரியசாலின்றதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டான். சாக்லேட்டை வாங்கிட்டு போயிட்டா இருப்பாருங்க மச்சான், ராத்திரி 12:00 நேராக அந்த பிணக்கிடங்கு சாவு கிடங்கு கிட்ட போறான், போன எல்லாம் பேனப்படுத்திக்கிட்டு இருக்குங்க, சாக்லேட் எடுக்கிறான் ஒவ்வொரு வாயில வைக்கிறான், லைனா வச்சுட்டு வரான். ஒரு பிணத்தினுடைய வாயில வைக்கும் போது அது சொல்லுது, ஒண்ணுதான் தருவியா, இன்னொன்னு சொருவு, இன்னொன்னு வெய்யின்னு, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுதான் தருவியா, இன்னொன்னு வையி, அவ்வளவுதான். அப்படியே கேராயி விழுந்தாலு அப்படியே தூக்கிட்டு போனாங்க, 2 ஃபீவர், 3 போய் சேர்ந்துட்டார். அது ஒன்றும் செத்து போன போனெல்லாம் பேசலை, இந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் இருக்கான்ல அவன் போய் படுத்துக்கினான் பயம் காட்டுறதுக்காக. பயம் வேதனை உள்ளது, செயல்படுத்த விடாது. வேத புஸ்தகங்கள் எங்கிலும் வாசித்து பாருங்கள், தேவன் மீண்டும் 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 தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அதிகமாய் சொன்ன ஒரு வார்த்தை என்று ஒரு வார்த்தை இருக்குமே, ஆனால் அந்த வார்த்தையின் பெயர் பயப்படாதே, Fear not, I am with you, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், பயப்படாத, ஏன் அது உன்னை செயல்பட விடாது. பயம் வேதனை உள்ளது, உன்னை வாட்டி வருத்தப்படுத்தக்கூடியது, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனுடைய உன்னத ஆசீர்வாதம் உணர்விலிருந்து பயத்தெடுத்து வெளியே போட்டு உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நான் சொல்லுகிறேன், உங்களால் விசுவாசிக்க கூடுமே, ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் செயல்படுகிற வீரர்களாய் மாறுவீர்கள். பயமற்ற நிலையிலிருந்து தைரிய நிலைக்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டு செல்வார். வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், ஏன்னா அதை நீ பிடிச்சுக்கணும்னா அதை கொடுக்கிற ஆண்டவரை நீ பற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலற்றவராய் இப்பொழுது மரித்து போனார். வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதாம். எபேசியரின் ஆக்கியோன் எழுதுகிறார், எபேசியரின் புஸ்தகம் 19:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவாகிய தேவன் சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமை உள்ளவர். தேவனுடைய வல்லமை எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் முழு வேத புஸ்தகத்திலையும் வாசிக்க முடியும். தேவனுடைய சிருஷ்டிப்பிலிருந்தே அவருடைய பவர், சக்தி, ஆற்றல், வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய படைப்பே ஒரு வல்லமை, முழு உலகமும் இருள். அவருடைய வல்லமை என்ன பண்ணுச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இருளை வெளிச்சமா மாத்துச்சு. அவர் வல்லமை ஒழுங்கினங்களை ஒழுங்கா மாத்துச்சு. அவருடைய வல்லமை வெறுமைய நிறைவா மாத்துச்சு. நீங்க அப்படியே ஃபுல்லா வாசிக்க வாசிக்க நிறைய சம்பவங்கள் வாசிக்கலாம். அவருடைய வல்லமை தான் பேரழிவின் மத்தியிலே ஒரு குடும்பத்தை, அழகாய் விசுவாசித்த குடும்பத்தை காப்பாற்றினது. அவருடைய வல்லமை தான் லட்சோப லட்ச இஸ்ரவேல் மக்களை நுகத்தடிகளை உடைத்து நிமிர்ந்து நடக்க செய்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அவருடைய வல்லமை தான் வனாந்திரத்தில் அவர்களுக்கு எல்லா ஆதாரங்களை கொடுத்தது. இப்படி சொல்லிட்டே வரலாம், பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி. இப்படி தேவனுடைய வல்லமைகள் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைந்தது தான் வேத புஸ்தகம்.
அப்போ அவர்களுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு பாருங்க. அந்த எல்லா வல்லமையை விட பெரிய வல்லமை, உயர்ந்த வல்லமை எங்க வெளிப்பட்டுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய செத்து போன உடம்புல வெளிப்பட்டுச்சு. அதான் பவுல் எழுதுகிறாரு. எப்படி எழுதுகிறாரு பாருங்க, அவரிடத்தில் நடப்பித்த, சொல்லுங்க பார்க்கலாம், பலத்த சத்துவம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வல்லமை, ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வல்லமை அங்க வெளிப்பட்டிருக்கு. எங்க வெளிப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்த சரீரத்தில். இப்ப என்ன நடக்குது பாருங்க, அதே பவர் இன்னைக்கும் செயல்படக்கூடியதா இருக்கான். எங்க செயல்படக்கூடியதா இருக்கான்? எவரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில், அவர்கள் சரீரத்திலே இந்த வல்லமை வெளிப்படுவதற்கு இன்றைக்கும் இந்த வல்லமை ஜீவனுள்ளதா இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே வல்லமை உன்னையும் உயிர்ப்பிக்கும். இயேசு கிறிஸ்துடைய கைகள் மரித்து போச்சு, கண்கள் மரித்து போச்சு, மூணு நாள் ஆச்சு. மொத்தமா தலையிலிருந்து கால் வரைக்கும் நரம்பு, எலும்பு, தசை எல்லாமே செத்து போச்சு. ஆனா தேவ ஆவியின் ஜீவன் சரீர அவயவங்களை ஒவ்வொன்றையும் உயிர்ப்பித்தது போல வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவருடைய சரீரத்திலையும் வாழ்க்கையிலையும் இந்த வல்லமை வெளிப்பட போதுமானதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த வல்லமை உனக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த வல்லமை பயத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும். அந்த வல்லமை உனக்கு பெரிய நித்திய ஜெயத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால அந்த வல்லமை உனக்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு போதுமானதாக இருக்குது. எத்தனை பேரால் நீங்கள் அதை விசுவாசிக்க முடியுது? எத்தனை பேரால் உங்களால் விசுவாசிக்க கூடும்? எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்? நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், நீங்கள் நம்புவீர்களே ஆனால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்ட அதே பவர் இன்னைக்கு உங்களுடைய பலவீனமான சரீரத்தில், பலவீனமான வாழ்க்கையில, பலவீனமான அவயவங்கள்ல இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை ஊழியம் செய்வதற்கு அது போதுமானதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரோமரின் ஆக்கியோன் எழுதுகிறார், 8 அதிகாரத்திலே, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், சாவுக்கு ஏதுவான, அழிவுக்கு ஏதுவான உங்க வாழ்க்கையை, உங்க சரீரங்களை, உங்கள் உறுப்புகளை என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பா. ரோமர் 8:11 சொல்றாரு, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒரு காலத்துல பாவி, ஆனா இப்ப நான் ஆவி. என்ன ஆவி? தேவ ஆவியை பெற்ற தேவ மனுஷன், தேவ மனுஷ. அந்த ஆவியை பெற்றதுனால, அந்த ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நிமிந்து உட்கார்ந்து உங்கள் வலது கைகளை, நான் சொல்றேன், கண்களை மூடி இந்த நேரத்துல, ஒருவேளை இங்க பாதிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எவராகிலும் இருப்பீர்களே ஆனால், உங்கள் சரீரத்திலே, உங்கள் உணர்விலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே சில பயம், சில திகில், சில மனப்போராட்டம், சில குழப்பம், வருங்காலங்களை குறித்த ஒரு பயம், ஒரு திகில், குடும்பத்தை குறித்து, வாழ்வில் நடந்த சில குழப்பங்களை குறித்து சோர்வு, சோகம், அல்லது சரீரத்தில் சில வியாதி, வருத்தம் உங்களை பலவீனப்படுத்தி இருக்குமேயானால், கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உன் மேலே ரிலீஸ் பண்ணப்படுவதாக, தேவனுடைய வசனம் முன்னுக்குள் பாய்ந்து செல்வதாக, இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை அலங்காரமாக்குவதாக.